ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆச்சி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம ஃபெப்ரவரி ஸ்பெஷல் எபிசோடில் பார்க்க போகிறதுனா, தமிழ் சினிமாவில் வெவ்வேறு காலகட்டத்தில் லவ் பேஸ்டு ஃபிலிம்ஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த எபிசோடில் நம்ம 90s முன்னாடி ரிலீஸ் ஆன லவ் பேஸ்டு ஃபிலிம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம்னா 1982 ரிலீஸ் ஆன மூன்றாம் பிறை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சாரும் ஸ்ரீதேவி மேமும் பேரா பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சருக்கும் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் உண்டான ஒரு காதல் கதை தான் இது. அதாவது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பும் காதலும் வெளிப்படுத்தக்கூடிய படம் தான் இது. இது கமல் சார் கேரியரில் ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். பாலுமகேந்திரன் சாரும் இளையராஜா சாரும் காம்போ சேர்ந்து ஒரு பட்டயக்கிழமை படம்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோ நடிச்சதுக்காக கமல் சார் முதல் முதல்ல ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ணுவார். இதில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய படம் என்னென்னா 1986 ரிலீஸ் ஆன மௌன ராகம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக், ரேவதி, மோகன் இந்த மாதிரி மூணு கேரக்டர் பிளே ஆயிருக்கும். இதில் வந்து கார்த்திக், ரேவதி இந்த ரெண்டு கேரக்டரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு சூழ்நிலையில் கார்த்திக் இறந்துடுறாரு. அப்புறம் ரேவதியை மோகன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மனஸ்தாபத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கடைசியில் இவங்க ஒரு வருஷம் வாழ்ந்த அந்த பீரியடில் ரெண்டு பேத்துக்குள்ளேயே காதல் மலருது. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மணிரத்னம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் மணிரத்னம்ன்ற ஒரு டேரக்டர் வெளித்தர ஆரம்பிச்சார்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல படம் அந்த டைம் பீரியடில் வந்தது. இதில் நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய படம் என்னன்னா 1981 ரிலீஸ் ஆன நெஞ்சத்தை கிளாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ராமன் விஜய் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன லவ் ஸ்டோரி தான் இது. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜே மகேந்திரன். இவர் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் வெளியில் நடிச்சிருப்பார். அதாவது ராமன் விஜய் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, சில சூழ்நிலைனால இவங்க பிரிஞ்சிடறாங்க. கடைசியில் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களே இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடில் ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான ஒரு படம்னே சொல்லலாம். இதில் நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய படம் என்ன 1986 ரிலீஸ் ஆன புன்னகை மன்னன். புன்னகை மன்னன் சொன்னதுனே எல்லாருக்கும் ஒரு புன்னகை வரும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலன் ரேகா பேரா பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. கடைசியில் ரேகாவோட அப்பா எதிர்ப்புனால இவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிடுவாங்க. இந்த சூசைடில் ரேகா இறந்துருவாங்க, கமல் மட்டும் உயிர் தப்பிச்சிருவார். பிடிப்பேலாம் வாழ்ந்துட்டு இருக்கிற கமல் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. அந்த டான்ஸ் ஸ்கூலில் ரேவதி வந்து ஒரு ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு காதல் மலருது. ஆனாலும் ரேவதியோட அப்பா இதுலேயும் தடையாக இருக்கிறனால இவங்க ரெண்டு பேரும் அந்த தடையை தாண்டி ஒன்று சேர்றாங்க. கடைசியிலையும் இவங்க இறந்துடுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர். இந்த படம் வந்து கே பாலச்சந்தர் டேரக்ஷன் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தில் ஒரு லொக்கேஷனாக கேரளாவில் இருக்கிற அதர்பள்ளி ஃபால்ஸ் வரும். இந்த படத்துக்கு அப்புறம் புன்னகை மன்னன் ஃபால்ஸ்னு கூட அந்த லொக்கேஷன் பேர் மாறிடுச்சு. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூட படம் என்ன 1985 மட்டும் ரிலீஸ் ஆன முதல் மரியாதை. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார், அதாவது சிவாஜி சார் மயில்சாமின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து வடிவுக்கரசின்ற ஒரு பொண்ணை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால படம் ஓட்டுற பொண்ணாக இருக்கிற ராதா மேம் மேல காதல் கொள்றாங்க. கடைசியில் இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றதா படத்தோட கதை. இந்த லவ் ஸ்டோரி வந்து ஒரு உணர்வுபூர்வமாகவும் ஒரு யதார்த்தமான லவ் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் வந்து பாரதி ராஜா சார் கரியரில் ஒரு முக்கியமான படம். நம்ம ஆறாவது பார்க்கக்கூட படம் என்னன்னா 1981 ரிலீஸ் ஆன அலைகள் ஓய்வதில்லை. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார், மியூசிக் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார். இந்த படத்தில் தான் தமிழ் சினிமாவோட முக்கியமான நட்சத்திரமான கார்த்திக் சாரும் ராதா மேமும் இன்ட்ரோ ஆனாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு ஹிந்து பையன் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணுறான். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலுக்கு ஒரு மதம் வந்து தடை இல்லைன்னு ஒரு யதார்த்தமாக உணர்வுபூர்வமாக ஒரு அப்பட்டமாக சொன்ன படம் இது. இந்த படம் வந்து ஒரு நல்ல லவ் ஸ்டோரினு சொல்லலாம். இதில் நம்ம ஏழாவது பார்க்கக்கூட படம் என்னன்னா புதி கவிதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நடிச்சிருப்பார். ரஜினி சார் ஒரு மாஸ் ஹீரோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் யதார்த்தமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதாவது இந்த படத்தோட கதை என்ன, ஆனந்தர் கேரக்டரில் ரஜினி சார் நடிச்சிருப்பார். இவர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட். இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. கடைசியில் இவங்க ரெண்டு பேரோட அம்மானால இவங்க செய்கிற சதினால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. கடைசியில் ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது. கடைசியில் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களே இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா முத்துராமன் சார். இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார். இந்த அந்த காலகட்டத்தில் ஒரு ரிலீஸ் ஆன ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரினே சொல்லலாம். இதில் நம்ம எட்டாவது பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சுந்தரராஜன். மியூசிக் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார். அதாவது விஜயகாந்தும் ரேவதி மேமும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. விஜயகாந்த் ஓட அத்தை பொண்ணு ஒரு விஷம் குடிச்சு தண்ணி இல்லாமல் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி ரேவதி கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை தண்ணியில் ஒரு பர்சல் விபத்தில் இறந்து போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறாங்க. கடைசியில் ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்த் இறந்துடுறாரு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். விஜயகாந்தோட கரியர்லையும் இது முக்கியமான படம். ஒன்பதாக பார்க்கக்கூடிய படம் என்ன பார்த்தீங்கன்னா கடலோர கவிதைகள். இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா சத்யராஜ். சத்யராஜ் கரியர்லேயே ஹீரோவாக நடித்த ஒரே லவ் ஸ்டோரி ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார். மியூசிக் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார். அதாவது சின்னப்பதாசுன்ற ஒரு கிராமத்து இளைஞர் இருக்கும், அந்த ஊருக்கு புதுசாக ஒரு டீச்சருக்கும் உண்டான ஒரு காதல் கதையான படம் தான் இது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் சத்யராஜா எங்காவும் புதுசாகவும் காமிச்சிருப்பாங்க. இதில் நம்ம கடைசியாக பத்தாவதாக பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா மில்லத்திறந்தது கதவு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சுந்தரராஜன் சார். மியூசிக் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார். இந்த படத்தோட பாட்டும் ஓரளவுக்கு ஹிட்டானது காரணம்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவர்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன், அம்மா, ராதா இந்த மாதிரி மூணு கேரக்டர் பிளே ஆகும். இந்த படத்தோட கதை என்னன்னா மோகனும் ராதாவும் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு போகிறப்போ
மோகன் வந்து இதை தவிர்க்கிறாரு. ஏன்னு காரணம் கேட்டால் இவர் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறாரு. அதாவது இவர் மியூசிக் காலேஜ் படிச்சுட்டும் போது அமலான்ற ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணுறா. மோகன் வந்து இவர் ஃபேஸை பார்க்காம கண்ணுமெண்டுமே பார்த்து லவ் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் அமலான்ற ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க. அதனால் இதை தான் காரணமாக காட்டி இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் வந்து தவிர்க்கிறாங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதை. ஓகே, ஃபைனலாக எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 10 படத்துலையும் காமனாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார், அதாவது 90s முன்னாடி இவரோட சாம்ராஜ்யமே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச 90s முன்னாடி வெளிவந்த எங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 படத்தை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 படம் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் மதன் பிரபு, டாடா பாபாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.